2016 டிசம்பர் 5 இரவு 10 மணி ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருவராக அதிமுக தலைமையகத்திற்கு புறப்பட்டனர். 11 மணி அளவில் இறுதியாக ஓ பன்னீர்செல்வம் தலைமையகத்திற்கு வந்து சேர்ந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. உடல்நலக்குறைவு காரணமாக 75 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் மரணமடைந்தார். அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைத்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதிமுக தலைமையகத்தில் கூடியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் தலைமையகத்திலிருந்து ஆளுநர் மாளிகை வந்தடைந்த ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைக்க கண்ணீருடனும் விசும்பலுடனும் 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் 31 அமைச்சர்களும் அவரைப் போலவே கண்ணீர் மல்க பதவியேற்றுக் கொண்டனர். மறுநாள் காலை ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடலை சுற்றி அவருடைய தோழி சசிகலாவின் குடும்பத்தார் அமர்ந்திருக்க அவர்களோடு ஒருவராக சோகம் தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். தமிழக அரசியலில் பெரும் புயல் மையம் கொண்டிருந்த அந்த சமயத்தில் வங்கக்கடலிலிருந்து நகர்ந்த வர்தா புயல் சென்னையை புரட்டி போட்டது. சற்றும் தாமதிக்காமல் களத்தில் குதித்த ஓ பன்னீர்செல்வம் புயலால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களை 2 நாட்களில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கினார். முதலமைச்சராக இருந்து கொண்டு பாதுகாப்பு வளையத்தை மீறி நேரடியாக மக்களை சந்தித்ததற்காக விமர்சனத்திற்கு ஆளாகும் அளவிற்கு இயல்பை மீறியதாக இருந்தது ஓபிஎஸ் நடவடிக்கை. அடுத்த 2 நாட்களில் டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பன்னீர்செல்வம் தமிழகத்தின் கோரிக்கை அடங்கிய 58 பக்கம் மனுவை அளித்தார். அங்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என சிலர் விரும்புகிறார்களே, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்க அதற்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தார் பன்னீர்செல்வம். அடுத்தடுத்து நகர்ந்த நாட்களில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கட்சி மற்றும் ஆட்சியின் தலைமையை சசிகலா ஏற்க வேண்டும் என பேசத் தொடங்கினர். இதன் தொடர்ச்சியாக கட்சியின் பொதுக்குழு கூட்டப்பட்டு சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துடன் போயஸ் தோட்டம் சென்ற கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் ஓ பன்னீர்செல்வமும் சென்றிருந்தார். அவர்கள் அனைவரும் பொதுக்குழுவின் தீர்மானத்தை ஏற்று சசிகலா கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட சசிகலா அடுத்த 3 நாட்களில் கட்சியின் தலைமையகத்திற்கு முதல் முறையாக வந்தபோது அவரை முன்னின்று வரவேற்றார் ஓ பன்னீர்செல்வம். கட்சியின் தலைமையேற்ற சசிகலா அடுத்து ஆட்சியின் தலைமையை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அடுத்த சில நாட்களில் அதையும் நிறைவேற்றும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சசிகலாவை சட்டமன்ற கட்சித் தலைவராக முன்மொழிந்தார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அதை அனைவரும் வழிமொழிய முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் பன்னீர்செல்வம். அதன்பின் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசிய சசிகலா தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க முன்மொழிந்தது பன்னீர்செல்வம் தான், அதேபோல் தற்போது என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முன்மொழிந்ததும் அவர்தான் என்று ஓபிஎஸ்ஐ பெருமைப்படுத்தும் வகையில் கூறினார். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னையில் இல்லாததால் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஃபாக்ஸ் மூலம் அவருக்கு அனுப்பிய பன்னீர்செல்வம் தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்வதாக அதில் தெரிவித்திருந்தார். வித்யாசாகர் ராவ் எப்போது சென்னை திரும்புவார், எப்போது சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் அடுத்த 48 மணி நேரம் அமைதியாக இருந்த பன்னீர்செல்வம் திடீரென்று புலியாக மாறினார். 2017 பிப்ரவரி 8 இரவு 9 மணி அளவில் ஜெயலலிதாவின் சமாதிக்கு வந்த பன்னீர்செல்வம் கண்களை மூடி அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். 30 மணி நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பன்னீர்செல்வம் அதன் பிறகு மனக்குமுறலை செய்தியாளர்களிடம் கொட்டத் தொடங்கினார். சசிகலா மற்றும் அவரின் உறவினர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவது, ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்களை குறித்து விசாரணை நடத்துவது ஆகிய 2 லட்சியத்தை வென்றெடுக்க தர்ம யுத்தத்தை தொடங்குவதாக அறிவித்தார் பன்னீர்செல்வம். அடுத்த நாள் காலை பன்னீர்செல்வத்தின் வீடு அதிமுகவின் மற்றொரு தலைமையகமாக மாறியது. தர்ம யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக ஓபிஎஸ் இல்லத்திற்கு வரத் தொடங்கினர். இந்த வரிசையில் அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனனும் இணைந்தார். முன்னாள் அமைச்சர்கள் கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், செம்மலை, ராஜகண்ணப்பன் உட்பட கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்த சிலரும் 10 MLAக்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்தனர். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என்று காத்திருந்த சசிகலாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நேரில் போய் சந்தித்த பிறகும் கவர்னரிடமிருந்து கடிதம் வராததால் அடுத்த கட்ட அதிரடியில் இறங்கியது சசிகலா தரப்பு. எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் பக்கம் செல்வதை தடுப்பதற்கும் கவர்னர் அழைத்தால் ஆட்சி அமைக்க போதுமான எம்எல்ஏக்கள் இருப்பதை உறுதி செய்யவும் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சென்னைக்கு அருகே உள்ள கூவத்தூரில் உள்ள ஒரு தனியார் சொகுசு விடுதிக்கு எம்எல்ஏக்கள் அனைவரும் அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். எதை செய்தாவது முதல்வராகிவிடலாம் என்று எண்ணியிருந்த சசிகலாவிற்கு அடுத்த 2 நாட்களில் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 2017 பிப்ரவரி 14 ஜெயலலிதா மற்றும் சசிகலாவிற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது.
விசாரணை நீதிமன்றம் சசிகலாவிற்கு வழங்கிய 5 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. எதிர்பாராத வகையில் நடந்த இந்த திருப்பம் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதே நேரம் இந்த தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் உத்வேகத்தை அளித்தது. முதல்வர் கனவிலிருந்து விழித்த சசிகலா சிறைக்கு செல்ல தயாரானார். அதற்கு முன் டிடிவி தினகரனை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக அறிவித்தார். எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த கூவத்தூர் விடுதிக்கு நேரடியாக சென்ற அவர் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேசினார். அப்போது கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல்வர் கனவிலிருந்து விழித்த சசிகலா சிறைக்கு செல்ல தயாரானார். அதற்கு முன் டிடிவி தினகரனை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக அறிவித்தார். ஜெயலலிதாவின் சமாதியில் சபதம் செய்துவிட்டு சசிகலா பெங்களூர் சிறைக்கு சென்ற மறுநாளே எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுத்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாள் அவகாசம் வழங்கப்பட்டது. பெரும்பான்மையை நிரூபிக்க நடைபெறும் வாக்குப்பதிவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என அதிமுகவின் கொறடா ராஜேந்திரன் உத்தரவிட்டார். சட்டப்படி இந்த உத்தரவிற்கு அதிமுகவின் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும். ஆனால் வாக்கெடுப்பின் போது ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 10 பேரும் கொறடா உத்தரவை மீறி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தனர். இருந்தபோதும் போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றினார். கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஜெயலலிதா மறைவைத் தொடர்ந்து காலியான ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. உடனடியாக தேர்தல் ஆணையத்தை அணுகிய அதிமுகவின் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அணியினர் கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டனர். இதை விசாரித்த தேர்தல் ஆணையம் 20,000-க்கும் மேற்பட்ட ஆவணங்களை ஆராய வேண்டியிருப்பதால் இதில் உடனடியாக முடிவெடுக்க முடியாது என்று கூறியது. அத்துடன் அதிமுக வரலாற்றில் 2வது முறையாக கட்சியின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்சியின் பெயரையும் 2 அணிகளும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து சசிகலா அணியினர் தொப்பிச் சின்னத்தை தேர்வு செய்ததுடன் தங்கள் அணிக்கு அதிமுக அம்மா என்ற பெயரை தேர்வு செய்தனர். ஓபிஎஸ் தரப்பு தங்கள் அணிக்கு அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா என்ற பெயரை தேர்வு செய்ததுடன் இரட்டை மின்விளக்கு சின்னத்தை தேர்வு செய்தனர். அதிமுக அம்மா அணியின் சார்பாக டிடிவி தினகரன் களமிறக்கப்பட்டார். ஓபிஎஸ் தரப்பில் அவைத்தலைவர் மதுசூதனன் களம் கண்டார். அப்போதுதான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்திலும் அவருக்கு சொந்தமான குவாரிகளிலும் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனையை மேற்கொண்டனர். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணம் என்று தொடக்கம் முதலே கூறி வந்த சசிகலா தரப்பினர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட இந்த சோதனையும் அதன் தொடர்ச்சியை என்று குற்றம் சாட்டினர். சோதனை நடைபெற்ற மறுநாள் விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து வருமான வரித்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஆவணம் ஊடகங்களில் வெளியானது. அதில் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக சில அமைச்சர்களிடம் கொடுக்கப்பட்ட 89 கோடி ரூபாய் குறித்த விவரங்கள் எழுதப்பட்டிருந்தன. அதில் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக சில அமைச்சர்களிடம் கொடுக்கப்பட்ட 89 கோடி ரூபாய் குறித்த விபரங்கள் எழுதப்பட்டிருந்தன. வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணம் ஊடகங்களுக்கு எவ்வாறு கசிந்தது என்று கேள்வி எழுப்பிய சசிகலா தரப்பினர் அது பொய்யாக புனையப்பட்ட ஆவணம் என்று கூறினர். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் இதையே காரணமாக வைத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. சசிகலா அணியினருக்கு மற்றொரு அடி காத்துக் கொண்டிருந்தது. 2017 ஏப்ரல் 17 டெல்லியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலை சோதனையிட்ட போலீசார் சுகேஷ் சந்திரா என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற தன் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு தினகரன் 50 கோடி ரூபாய் கொடுக்க முயன்றார் என ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தினகரன் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். போலீஸ் விசாரணைக்காக தினகரன் எந்த நேரமும் டெல்லிக்கு அழைக்கப்படலாம் என்ற நிலையில் அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் ஒன்று கூடிய அதிமுக அம்மானின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஆலோசனைக்கு பிறகு 11 மணிக்கு மேல் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியின் நலனை கருதி டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து விலக்கி வைக்க முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். மறுநாள் காலை எம்எல்ஏக்கள் தங்கத்தமிழ் செல்வன், வெற்றிவேல், சக்கையன், கதிர்காமு, செல்வமோகன் தாஸ், சாத்தூர் சுப்பிரமணியன் ஆகியோர் தினகரன் இல்லத்திற்கு வந்தனர். தினகரனுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கத்தமிழ் செல்வன் தினகரனுக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்படுவோம் என்று கூறினார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் தலைமையில் அதிமுக 3 அணிகளாக பிளவுற்றது உறுதியானது. சசிகலா குடும்பத்தாரை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதை லட்சியமாக கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இது போன்றதொரு தருணத்திற்காக காத்திருந்தார் போல் எடப்பாடி தலைமையிலான அணியுடன் இணைவதற்கான முன் நிபந்தனைகளை முதல் முறையாக அறிவித்தனர். தினகரன் மட்டுமல்லாமல் சசிகலா உட்பட அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் கட்சியிலிருந்து விலக்க வேண்டும், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்பவையே அந்த நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை எடப்பாடி தரப்பு உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் 2 அணிகளும் இணைவது ஏறக்குறைய உறுதியானது. இதற்கிடையில் மேலும் சில எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்த நிலையில் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக தினகரனுக்கு டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியது. டெல்லி சென்ற தினகரனிடம் போலீசார் 4 நாட்கள் விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை கைது செய்து
மேல் விசாரணைக்காக சென்னை அழைத்து வந்தனர். தினகரன் வீட்டில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு மீண்டும் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தினகரன் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தினகரன் சிறை சென்றாலும் அவருக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் பின்வாங்கவில்லை. அவர் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் பாஜகவின் சதி என்று குற்றம் சாட்டிய அவர்கள் அதை உடைத்துக் கொண்டு தினகரன் மீண்டு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். இதற்கிடையில் இரண்டு அணிகளையும் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் அணியினர் அறிவித்தனர். 36 நாட்கள் சிறையில் இருந்த தினகரனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. சென்னை திரும்பிய டிடிவி தினகரனுக்கு விமான நிலையத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த சமயத்தில் தினகரனுக்கு ஆதரவளித்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்திருந்தது. அத்துடன் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு ஆகியோர் தினகரனுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தனர். தினகரன் கை ஓங்கி வருவதை ஓபிஎஸ் மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் அச்சுறுத்தலாகவே பார்த்தனர். ஆகவே இருவரும் இணைவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர். 2017 August 10 அதிமுக அம்மா அணியின் நிர்வாகக்குழு கட்சியின் தலைமையகத்தில் கூடியது. அதில் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் அணியுடன் இணைவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை உடனடியாக பலனளிக்கவில்லை. ஓபிஎஸ் அணியினரின் முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலான அறிவிப்பை அடுத்த 7 எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இத்துடன் ஓபிஎஸ் அணியின் முன் நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இரண்டு அணிகளும் இணைவது உறுதியானது. அதிமுகவின் ஆட்சியை கலைப்பதற்காக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவால் முதல்வராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் கைகுலுக்கி கொண்டனர். அதைத் தொடர்ந்து இரண்டு அணிகளும் இணைவதாக அறிவிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு துணை முதலமைச்சர் பதவியும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பார் என்றும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இரு அணிகளும் இணைந்த மறுநாளே தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 தமிழகத்தின் அப்போதைய ஆளுநர் வித்யாசாகராவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்தனர். முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் ஆகவே முதலமைச்சருக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தனர். டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் இந்த நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஆளுநரை சந்தித்த கையோடு தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். மறுபுறம் சற்றும் தாமதிக்காத எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் இறங்கினர். ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட வேண்டும் என்று சபாநாயகர் தனபாலுக்கு அதிமுகவின் கொறடா ராஜேந்திரன் பரிந்துரை அளித்தார். இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் 19 எம்எல்ஏக்களும் 7 இது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டார். புதுச்சேரி சொகுசு விடுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கொறடா ராஜேந்திரனின் இந்த கருத்தை முற்றிலும் மறுத்தனர். எடப்பாடி அணியில் இருக்கும் மேலும் பல எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு ஆதரவளிப்பதை தடுக்கவே அவசர அவசரமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும் முயற்சியில் எடப்பாடி அணியினர் செயல்பட்டு வந்த நிலையில் எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்து 2 கழித்து டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்தார். அப்போது 19 எம்எல்ஏக்களும் அரசுக்கு எதிராக இருப்பதை குறிப்பிட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் தினகரன் இந்த கோரிக்கையை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏற்றுக்கொள்ளவில்லை. தினகரன் ஆளுநரை சந்தித்த அதே நாளில் 19 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஜக்கையன் சபாநாயகர் தனபாலை தனியாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை திமுக பயன்படுத்த முயல்வதாகவும் ஆகவே கட்சியை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். ஜக்கையின் அணிமாறியதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கூர்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். தினகரனுக்கு எதிராக அடுத்த கட்ட அதிரடியில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ் அணி இணைந்த பிறகு முதல் முறையாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டியது. அந்த கூட்டத்தில் சசிகலா தற்காலிக பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்தும் தினகரன் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டனர். அடுத்ததாக 18 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவது உறுதியானது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்தது முதல் சட்டப்பேரவையை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஆளுநர் இது குறித்து நடவடிக்கை எடுக்காததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரி திமுகவின் அப்போதைய செயல் தலைவர் ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த இடைக்கால தடை விதித்தது. பதிலளிப்பதற்கு கால அவகாசம் கடந்து கொண்டிருந்த நிலையில் எம்எல்ஏ வெற்றிவேல் சபாநாயகர் தனபாலை திடீரென சந்தித்தார். அந்த சந்திப்பில் 18 எம்எல்ஏக்களும் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பதை உறுதி செய்யும் ஆவணங்களை வழங்கியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். ஆனால் இந்த சந்திப்பு எந்த பலனையும் தரவில்லை. கொறடாவின் பரிந்துரையை ஏற்ற சபாநாயகர் தனபால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கடிதம் அளித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். ஜக்கையன் அணிமாறியதால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தப்பியது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதை எதிர்த்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே ஓபிஎஸ் மற்றும் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி அரசுக்கு எதிராக வாக்களித்திருந்த நிலையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களை மட்டும் தகுதி நீக்கம் செய்தது ஒருதலைபட்சமான நடவடிக்கை என்று திமுக குற்றம் சாட்டியது.
அத்துடன் கொறடா உத்தரவிற்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ் மற்றும் 10 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் கொறடா சக்கரபாணி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பதவி நீக்கத்தை எதிர்த்து 18 எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கு, ஓபிஎஸ் மற்றும் அவரின் ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு, சட்டப்பேரவையை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு என தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வழக்குகளின் முடிவுக்காக அனைவரும் காத்திருந்த நிலையில் ஒவ்வொரு தரப்பினரும் தங்கள் சார்பில் வாதிட இந்தியாவின் தலைசிறந்த வழக்கறிஞர்களை களம் இறக்கினர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான அபிஷேக் மனு சிங்வி, மூத்த வழக்கறிஞர்கள் பி எஸ் ராமன் மற்றும் வழக்கறிஞர் செந்தூர் பாண்டியன் ஆஜராகினர். அரசு கொறடா தரப்பில் ஒன்றிய அரசின் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி களமிறக்கப்பட்டார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதனும், ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரமும் ஆஜராகினர். திமுக தரப்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கபில் சிபல் ஆஜராகினார். 2017 செப்டம்பர் 20 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கை முதல் முறையாக விசாரித்த நீதிபதி துரைசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்தார். அத்துடன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களின் தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தவும் தடை விதித்தார். நீதிபதி துரைசாமியின் விசாரணை பிரிவு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திர பாபுவின் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அரசியல் சாசனம் தொடர்பான கேள்வி அடங்கியிருப்பதால் தலைமை நீதிபதியின் அமர்விற்கு இந்த வழக்கை மாற்றி நீதிபதி ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார். அந்த வகையில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு அப்போதைய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் 2011 கர்நாடகாவில் அப்போதைய முதலமைச்சர் எடியூரப்பாவை மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடம் கடிதம் அளித்த எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதையும் அதன் பின்னர் சபாநாயகரின் அந்த முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததையும் சுட்டிக்காட்டினர். 2017 பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி அரசு கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு எதிராக வாக்களித்ததை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர்கள், அவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத சபாநாயகர் தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற வாதத்தை முன்வைத்தனர். அரசு கொறடா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, முதல்வர் மீது நம்பிக்கை இல்லை என கூறுவது கட்சியை விட்டு வெளியேறுவதாகவே அர்த்தம் என்று வாதிட்டார். கட்சியின் தலைமை மீது அதிருப்தி இருந்தால் கட்சிக்குள் தீர்வு காண முயன்றிருக்க வேண்டுமே தவிர ஆளுநரிடம் கடிதம் கொடுத்திருக்க கூடாது என்று வாதிட்டார். எம்எல்ஏக்கள் தரப்பில் விளக்கம் அளிக்க போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டதாக கூறிய அவர், எடியூரப்பா வழக்கு இந்த வழக்குக்கு பொருந்தாது என்றும் வாதிட்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன், கட்சியில் பிரச்சனைகளை எடுத்து வைக்க அமைப்புகள் இருக்கும்போது அதை விடுத்து ஆளுநரிடம் மனு அளித்தது கேலிக்கூத்தானது என்று கூறினார். கட்சி சாவல் தடை சட்டத்தின்படி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறிய அவர், முதல்வரை மாற்றும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் வாதிட்டார். கட்சியின் சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததால் பன்னீர்செல்வம் அணியினருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கூறிய சி எஸ் வைத்தியநாதன், இதற்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் 2018 ஜனவரி 24 இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதன் பிறகு சுமார் 5 கழித்து ஜூன் 14 இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்திரா பானர்ஜியும் நீதிபதி சுந்தரும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கினர். நீதிபதி இந்திரா பானர்ஜி வழங்கிய தீர்ப்பில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகர் எடுத்த முடிவு அறிவை பயன்படுத்தாமல் எடுக்கப்பட்ட விபரீதமான முடிவு அல்ல என்று கூறினார். சபாநாயகரின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்பதற்காகவே இதில் தலையிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும், 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்ததில் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என்றும் தீர்ப்பளித்தார். நீதிபதி சுந்தர் வழங்கிய தீர்ப்பில் எம்எல்ஏக்களிடம் உரிய விளக்கம் பெறாமல் சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கம் செய்தது இயற்கை நீதிக்கு எதிரானது என்று கூறினார். ஆகவே அவர்களை தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என்று உத்தரவிட்டார். 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் இந்த வழக்கை 3வதாக ஒரு நீதிபதி விசாரிப்பார் என தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி உத்தரவிட்டார். சுமார் 9 காத்திருப்பிற்கு பிறகு கிடைத்த இந்த தீர்ப்பு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நீதிபதி விமலா இந்த வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதி என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. ஆனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வு எம்எல்ஏக்களின் கோரிக்கையை நிராகரித்தது. ஆனால் இந்த வழக்கை நீதிபதி விமலாவிற்கு பதில் நீதிபதி சத்யநாராயணன் விசாரிப்பார் என்று உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கிய நீதிபதி சத்யநாராயணன் முன்பு வழக்கறிஞர்கள் மோகன் பராசரன், பி எஸ் ராமன், ஆரியம்மா சுந்தரம், சி எஸ் வைத்தியநாதன், முகுல் ரோஹத்கி ஆகியோர் ஏற்கனவே நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் சுந்தர் முன்பு வைத்த வாதங்களை மீண்டும் வைத்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்யநாராயணன் 2018 செப்டம்பர் 1 இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். 3வது நீதிபதியின் தீர்ப்புக்காக தமிழகமே காத்திருந்த நிலையில் நீதிபதி சத்யநாராயணன் அக்டோபர் 10 விடுமுறையில் வெளிநாடு சென்றார். 10 வெளிநாட்டில் தங்கியிருந்த அவர் அக்டோபர் 21 நாடு திரும்பியதும் மீண்டும் தமிழக அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது.
நீதிபதி நாடு திரும்பிய தினத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் டிடிவி தினகரன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதற்கு மறுநாள் அவர்கள் அனைவரும் குற்றாலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அக்டோபர் 25 தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சத்யநாராயணன் 18 MLAக்களையும் சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தது செல்லும் என்று தெரிவித்தார். முதல்வரை மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடம் எம்எல்ஏக்கள் மனு அளித்த போது தன்னால் அது முடியாது என்று ஆளுநர் தெரிவித்ததை வாதத்தின் போது எம்எல்ஏக்கள் தரப்பு முன்வைக்கவில்லை என்று தனது தீர்ப்பில் சத்யநாராயணன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 2 நீதிபதிகள் விசாரித்ததன் அடிப்படையில் தான் விசாரிக்கவில்லை என்றும் விசாரணையின் போது இருதரப்பும் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கியதுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையையும் நீக்கி நீதிபதி சத்யநாராயணா உத்தரவிட்டார். தீர்ப்பு வெளியான பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதா அல்லது இடைத்தேர்தலை சந்திப்பதா என்பதை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். அத்துடன் இந்த தீர்ப்பு தங்களுக்கு தோல்வியில்லை என்றும் அரசியலில் கிடைத்த அனுபவம் என்றும் அவர் கூறினார். தீர்ப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆசையுடன் நல்ல தீர்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து தமிழக மக்களை ஓராண்டிற்கு மேல் விரல் நுனியில் உட்கார வைத்திருந்த நாடகம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து அதன் பிறகு காலியான 4 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. இதற்கிடையில் எடப்பாடி அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 MLAக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதற்கிடையில் எடப்பாடி அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 MLAக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. 11 MLAக்களிடமும் விளக்கம் கேட்டுள்ளதாக அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்ட பதிலை ஏற்று உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தில் ஓபிஎஸ் உட்பட 11 MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஜெயலலிதா மறைவைத் தொடர்ந்து அதிமுகவில் உருவான குழப்பம் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்தது. அரன்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.